மற்றொரு நிலவரத்தில் மாணவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்காக தேசிய கல்விமுறை இலக்கவியல் கல்வி முறைக்கு மாற்றம் காண வேண்டும் என்று தன்சிமுதீன் யாசின் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் நாட்டில் அதிகமான மாணவர்களுக்கு தரமான மற்றும் உயர்தர கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய தேசிய இலக்கவியல் கல்வி திட்டம் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சை அவர் பணித்திருக்கிறார். நாட்டின் எதிர்காலத்திற்கு மாணவர்களின் கல்வி தரம் மிகப்பெரிய பங்கை வகிப்பதாக தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். கோவிட்-19 காலகட்டத்தில் இயங்கலை வழியாக கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது சில பெற்றோர்களினால் அத்தகைய வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். Selain daripada kita menyediakan satu ekosistem pendidikan yang agak sesuai, ialah untuk mengupayakan pelajar dan guru kita dengan alat-alat yang membolehkan mereka itu belajar walau di mana sekalipun mereka berada. Dan ini bermakna bahawa sistem pendidikan negara kita mesti menuju ke arah sistem pendidikan digital. ஜோஹர் பாகோவில் மாறா கல்வி அறவாரியம் நடத்திய மீண்டும் பள்ளிக்கு செல்லலாம் எனும் பிரச்சாரத்தை முன்னிட்டு பாகோ மற்றும் கம்பீர் தொகுதி பள்ளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய கிரி செயல்முறையை இலக்கவியல் மயமாக்கும் திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்ஜிஜீரின் சிறப்பு செயற்குழுவை உருவாக்கியிருப்பதாக முஹிதீன் குறிப்பிட்டார்.